வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு, பெண்களின் திருமண வயதை உயர்த்த வேண்டுமா என்பது குறித்து தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். கடந்த 15ஆம் தேதி அன்று செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தார், பெண்களின் திருமண வயதை உயர்த்துவதற்கு அல்லது அதை பற்றி ஆராய்வதற்கு ஒரு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது என்று. நித்தி ஆயோக் தலைவர் வி கே பால் உட்பட பல்வேறு துறை வல்லுநர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த துறை வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு இணங்க அந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று தமது உரையில் அறிவித்திருந்தார். அதையொட்டி எதனால் அது உயர்த்தப்பட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையிலும் பல்வேறு துறையினரும் கூட, அதாவது பெண்கள் அமைப்பை சார்ந்தவர்களும் அதை வரவேற்றிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டமானது பல்வேறு படிநிலைகளை கடந்து வந்துள்ளது. ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்திலேயே 1929 சாரதா சட்டம் என சொல்லப்படக்கூடிய சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. அதில் பெண்களின் திருமண வயது 14 எனவும் ஆண்களின் திருமண வயது 18 எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு 1978ஆம் ஆண்டும் அது மறுபடியும் திருத்தி அமைக்கப்பட்டது. அதன்படி பெண்களின் திருமண வயது 18, ஆண்களின் திருமண வயது 21 என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது வரை அந்த நடைமுறை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த 21 வயதையும் உயர்த்த வேண்டிய அவசியம், அல்லது இந்த 18 வயதையும் பெண்களுடைய 18 வயது என்று நிர்ணயிக்கப்பட்டதையும் உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன என்று பல்வேறு கேள்விகள், இதற்கான பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகிறது. அது பற்றி தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன் நமது அரங்கிற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக ஸ்கைப்பில் நம்முடன் இணையும் வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அடுத்ததாக மகப்பேறு மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை முதல்ல மருத்துவர் உங்கள்கிட்டருந்து துவங்குறேன். அதாவது நம்ம பல்வேறு படிநிலைகள், அதாவது 1929 சட்டமாக இருக்கட்டும், 78ல் திருத்தினதாக இருக்கட்டும், அந்த டிஃப்ரென்ஸ்ன்ற ஒன்று சொல்லப்படுது இல்லையா, அது வந்து மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி சொல்லப்படுதா? பெண்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த குறைவான வயதும், ஆண்களுக்கு அதிகமான வயதும் வைக்கப்படுகிறதா? இதை தெளிவுபடுத்தி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு. இப்போ சாதாரணமாகவே நீங்கள் வந்து ஆணுடைய திருமண வயதுக்கும் பெண்ணோட திருமண வயதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பெண்களுக்கு வந்துட்டு ஒரு 18னா ஆண்களுக்கு 21 வச்சுருக்கோம், அந்த ஏன் அந்த டிஃப்ரென்ஸ், ரெண்டு பேருக்கும் 21 ஏன் வைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது என்ன, அதுக்கு வந்து என்ன காரணம்னா, பெண்கள் வந்துட்டு ஏர்லியராகவே மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு நிதானம், தெளிவு அது மாதிரிலாம் வருதா அப்படிங்கிறது அவங்க கேள்வி. உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரே நேரத்தில் பல துறைகளை, பல வேலைகளை செய்ய வேண்டிய, செய்யக்கூடிய திறமையும் தகுதியும் வந்துட்டு இருக்குது. கல்வியே கற்காத ஒரு பெண்ணாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா ஒரே நேரத்தில் ஒரு 4-5 இதை மேனேஜ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அவர் மென்டல் மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஏர்லியராகவே வருது என்று சொல்லலாம், அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் அது வந்து அதுக்காக திருமணம் செய்யணுமா, திருமணத்துக்கான அவங்க அதுக்கப்புறம் குழந்தை பேர் இதெல்லாம் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன். கண்டிப்பாக. அடுத்ததாக இப்போது தொடர்ந்து சொல்லுங்கள் மேம், ஒரு மருத்துவராக இதன் அவசியம் என்ன ஏற்பட்டது? இப்போ ஏற்கனவே அந்த 18 ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது 21 உயர்த்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு? 21 உயர்த்துவாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா வந்து உயர்த்த, அதாவது உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அது வந்து சரியான திசையில் வந்து அரசு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. எடுத்த உடனே அரசு வந்து இப்படி பண்ணாமல் அதுக்கான தேவை என்ன, அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும், அது செய்யணுமா செய்ய வேண்டாமா, அதுக்காக நிபுணர் குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. அது ஒரு எதுவுமே ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டு பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ சாதாரணமாக வந்து ஏர்லி மேரேஜ், இப்போ இளம் பருவ தீர்மானம், ஒரு டீனேஜ் ப்ரெக்னென்சி, டீனேஜ் மேரேஜ், ஏன்னா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை, கல்யாணம் பண்ண உடனே வந்துட்டு கர்ப்பம் தெரிவிக்கிறதுங்கிறது இன்னொரு பிரச்சனை. இது ரெண்டையுமே வந்துட்டு அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் நம்ம வந்து அதை வரவேற்கலை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெண்ணோட திருமண வயது அல்லது அவங்க வந்து எப்போ ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21-27-28 வயசு வரைக்கும் கர்ப்ப காலத்துக்கு ஒரு சேஃபான ஒரு பீரியட். ஸோ அதனால தான் நம்ம அந்த பீரியட் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் 18 முடிஞ்ச உடனே 19 வந்து குழந்தை பெற்றுக்கலாம், திருமணம் பெற்றுக்கலாம் என்று சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா அதுக்கு கீழே சின்ன வயசில் 13-14-15 வயதுலேயே வந்து திருமணம் நடைபெறுகின்றது. சைல்டு மேரேஜ் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்லேயே வந்து கிட்டத்தட்ட 9500 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஏன் வந்துட்டு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது, 14 கல்யாணம் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனையும் இருக்கின்றது, உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்கின்றது. மன ரீதியான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு 18 வரைக்குமே வந்துட்டு பெண்ணோ ஆனோ அது குழந்தை மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திடீரென்று பல ரீதியான பொறுப்பு, ஒரு கல்யாணம், குழந்தை பெற்றுக்கிறது, வீட்டு வேலை என்பதெல்லாம் அவங்க மன ரீதியாக அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாதுங்கிறது ஒரு கருத்து. உடல் ரீதியாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டாலே அடுத்து வந்து பிரெக்னன்சி வந்துடும். கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் 15 பண்ணிட்டு பிரெக்னன்சி 21 வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. ஸோ அதனால அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து
மால் நியூட்ரிஷன் என்கின்ற சத்துணவு குறைபாடு மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் அப்போ 35-38 கிலோ 40 கிலோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு 17 வயசு பெண்ணு ஒரு 16 வயசு பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்யும் பொழுது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு அவங்களே வளரணும், அவங்களே குழந்தை. ஸோ சாப்பிட்ற சத்து வந்து அவங்களுக்கே பத்தாகும் போது அவங்க குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் அந்த சத்துணவு போகணுங்கும் போது நிச்சயமாக சத்துணவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. ஸோ அது ஒரு மால் நியூட்ரிஷன் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த நேரத்தில் இவங்க வந்து மிகவும் எடை குறைவாக இருக்கின்ற தாய் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை குழந்தை பிறக்கும் போது பிரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது குழந்தையுமே எடை குறைவாக இருக்கின்றது, குறைகால பிரசவம், கருச்சிதைவுகள், அப்புறம் பிபி அதிகமாகிறது, அப்புறம் வலிப்புன்னு சொல்லி வரும் எக்லாம்சியன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஒருவேளை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கூட அதிக ரத்த போக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிபிஹெச் என்ன இந்த நல்ல பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரியான வளரிளம் பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், அதே மாதிரி குழந்தைகளுக்கு வருதுன்னு சொல்லி அந்த போஷன் அபியான் திட்டம், போஷன் அபியான் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஊட்டச்சத்துக்கள், இந்த மால் நியூட்ரிஷன் சொன்னீங்க இல்லையா, அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு தான் அந்த போஷன் அபியான் ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. சின்ன குழந்தையில இருந்தே வந்துட்டு அது வந்து நியூட்ரிஷன் ஸ்கீம், ICDS ல இருந்து இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் ஸ்கீம்ல இருந்து அது வந்து போஷன் அபியான் போயிட்டு இருக்கு. சோ அது வந்து ரொம்ப முக்கியமான கருத்தா இருக்கு. இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, எத்தனை மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், எந்த கர்ப்ப காலத்துல தாய்கள் இறப்பது, குழந்தைகள் இறப்பது தொடர்ந்து பேசுவோம். நம்ம அதுக்கிடையில வழக்கறிஞர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டலாம். மேடம், நீங்கள் உங்களுடைய ஒரு வழக்கறிஞராக இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் இது மாறிட்டே வருது. இப்போ இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி உங்கள் பார்வை. இப்பொழுது ஒரு குழந்தை, பெண் குழந்தை திருமண வயது அப்படின்னு வரும்பொழுது 18 என்று சட்டம் நிர்ணயிக்கக்கூடிய வயது, அது ஆணுக்கு 21 வயது. குழந்தை திருமணங்களை தடுப்பதற்காக நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு 21 வயது கீழே நீங்கள் திருமணம் செய்து விட்டாலே அவரை ஒரு குழந்தை என்று பாவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மருத்துவ ரீதியாக மருத்துவர் அவர்கள் அங்க உங்களோட அங்க ஸ்டுடியோல இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், உடல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு தகுதி வந்து உடல் தகுதி, அதாவது குழந்தை பேரு, தன்னை பராமரித்துக் கொள்ளக்கூடிய மனநிலை, இதெல்லாமே ஒரு 21 வயதுனா சரி, 21 அவங்க சொல்லல, 18 வயதுக்கு மேல இருந்தால் சரியாக தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சமமாக பெண்கள் படிக்கும் பொழுது கல்லூரி காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 21 வயது வரைக்கும் கல்லூரியை படிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒருவேளை இந்த திருமண வயது அதிகப்படுத்தினால் பெண் கல்வி அப்படிங்கிறது உயர்கல்வி, அதுவும் உங்களுக்கு கல்லூரி கல்வி வந்து கட்டாயமாக அந்த பெண்ணுக்கு. ஏன்னா ஒரு பள்ளி படிச்சு முடிச்ச உடனே, ஒரு பிளஸ் டூ முடிச்ச உடனே குழந்தையை திருமணம் செய்து வைக்கக்கூடிய, பெண் குழந்தையை திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலை இன்னைக்குமே இருக்கு. இவ்வளவுதான் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தினாலும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல குழந்தை திருமணங்கள் இல்லைனாலும் அங்கனும் இங்கனும் இந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஏன் சின்ன குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லாம் இன்னைக்கு கூட ஒரு விழாக்கள் போட்டு சிறு குழந்தைகள், நான் சொல்றது 15 வயசு 16 வயசு குழந்தை கூட இல்ல, 10 மாசம் 2 வயசு 3 வயசு குழந்தைகள் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் திருமணம் செய்ய வைக்கிறது. அதிக வயது வித்தியாசத்தில் குழந்தைகளை வந்து வயது வந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயித்து திருமணம் செய்து வைப்பது, இந்த மாதிரி அங்கொன்னும் இவ்வளவு சட்டங்கள் போட்டாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா மேம். இன்னொரு விஷயம், இந்த 21 வயசு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல 18 வயசை தாண்டி வந்ததுனால என்ன வந்து பெண்களுக்கு வந்து உடனே வந்து பாதுகாப்பு அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதை வந்து நான் வந்து ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு பெண்ணாகவும் இது வந்து பெருசா அவங்க பாலியல் வன்முறை நடக்காது, அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதுகாப்பு இருக்கும், சமூகத்துல பாதுகாப்பு இருக்கும், அவங்களுக்கு திருமணத்தை வந்து அவங்களே தேர்வு செஞ்சுக்கிற உரிமை இருக்கும், அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா வந்துருதுன்னு உடனே சொல்ல மாட்டேன். அப்படியே 21 வயசு ஆனாலும் அவர்கள் விருப்பப்பட்ட ஒரு ஆண்மகனை திருமணம் செய்தால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹானர் கில்லிங்கன்னு ஒண்ணு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு நிலை, நமக்கு வந்து பல வழக்குகள், புகழ்பெற்ற வழக்குகள் இருக்கு. அதுக்கு வந்து சான்றாக சமீபத்தில் ஒரு வழக்கு, இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் நோக்கி சென்று கொண்ட ஒரு வழக்கு கூட, அது தன் விருப்பத்தை தாண்டி ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் அவங்க பெற்றோர்களே அந்த பெண்ணின் வாழ்வை, இல்ல அந்த பெண் திருமணம் செய்து கொண்டவர்கள் வாழ்வை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இந்த 21 வயது ஒருவேளை இந்த பெண்ணுக்கு தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள இந்த சட்டம், இந்த சமூகம் அனுமதித்தால் அப்ப வந்து இந்த வயது வித்தியாசம் பெரிய விஷயமா நம்ம பார்க்கப்படலாம். இன்னொன்று நீங்க பார்க்கும் பொழுது, இன்னைக்கு இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு 9வதுல இருந்து இந்த 12வது வரைக்கும் இருக்க குழந்தைகள் கூட ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல, காதல்னு அதை சொல்ல முடியாது, ஒரு ஈர்ப்பின் காரணமாக தான் இஷ்டப்பட்டவர்களோடு, தன் உடன் படிக்கக்கூடிய மாணவர்களோடு இல்ல மாணவிகளோடோ இல்ல அதை தாண்டி வெளியில இருக்க நபர்களோடு அதிக அளவுல செல்லக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் நம்மளுக்கு வந்து 2012ல ஏற்றப்பட்டு, ஒரு 18 வயது கீழே இருக்கக்கூடிய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த விதமான பாலியல்
ரீதியான வன்முறைகளோ பாலியல் நிச்சயங்களை தீர்த்துக் கொள்வதோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் சிக்ஸ்ல வந்து ஆமா போக்சோ நீங்க சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்துல வந்து செக்ஷன் சிக்ஸ்ல நீங்க பார்க்கும் பொழுது அப்போ உங்களுக்கு மரணத்தை கூட தண்டனையா கொடுக்கலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டம் 2019 திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப வந்து அதுல வந்து இந்த சட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப வயது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தையோட வயதுங்கிறது ஒரு ஒரு சட்டமும் ஒவ்வொரு நிலையில பார்க்கிறது. சைல்ட் லேபர்ல ஒரு மாதிரி, சைல்ட் மேலேஜ்ல ஒரு மாதிரி, போக்சோ ஆக்ட்ல ஒரு மாதிரி, அதே மாதிரி திருமண சட்டங்கள் ஒரு ஒரு மாதிரி. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். வயதை நம்ம கொண்டு வரணும், தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து நீங்க மோர்டாலிட்டி பத்தி சொல்ல வந்தீங்க, அதுக்கு முன்னாடி இப்போ பெண்ணின் திருமண வயதை உயர்த்த வேண்டுமா அப்படின்னு கேள்வி எழும்போது சைமல்டேனியஸ்லி இப்போ ஆணின் திருமண வயதையும் ஒரு உயர்த்த வேண்டிய சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா அல்லது அதுக்கு தேவை எதுவும் இருக்கான்ற கேள்வியும் உடனடியாக. முதல்ல இந்த டாபிக் பேசுறதுக்கு எனக்கு டைம் பத்தாது, இல்ல இல்ல அது வந்து தேவைப்பட்டுச்சு அதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணலாம். இப்போ என்னன்னா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் என்கின்ற பெண்ணோட கர்ப்பகால மரணங்களில் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்துட்டு டீனேஜ் பிரெக்னன்சி தான் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தை இறப்புமே இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்லையும் வந்துட்டு இது இருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணுங்கிறது வந்து அது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மருத்துவராக இப்போ நான் வந்து நான் டீனேஜ் பிரெக்னன்சி ஒருத்தங்க 14 வயசு 15 வயசில் ஒருத்தங்க வந்து பிரெக்னென்ட் ஆகி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையிலேயே ஒரு மையப்பகுதியிலேயே நான் வந்து ஒரு அரசு மருத்துவமனை வேலை செய்யும்போது மிக டீனேஜ் பிரெக்னன்சி அதிகமாக இருந்தாலும் நாங்கள் போய் ஃபீல்டில் போய் கேட்டால் என்ன பிரச்சனை, சென்னையிலேயே ஹார்ட் ஆஃப் சென்னையிலே இப்படி இருக்குன்னு சொன்னு பார்க்கும்போது களத்தில் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, இப்போ என்ன சொல்ல வரீங்க, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, நான் தனியாக வாழ்கிறேன், எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, இருக்கிற பணத்தை வச்சு நான் ஏதோ அவளுக்கு வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், சட்டம் 18 வயசுன்னு எனக்கு இருக்குமான்னு தெரியல, சட்டம் வந்துட்டு எனக்கு சாப்பாடு போடுமா, இல்லை நீ எனக்கு காசு கொடுப்பியா, அங்கேயிருந்து நீ பேச வந்துட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு வந்துட்டு பொருளாதார பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இது பண்ண போகிறோம், எனக்கு மட்டும் என்ன ஆசையா, நானே சின்ன வயசில் கல்யாணம் மட்டும் கஷ்டப்பட்டேன், சின்ன வயசில் கல்யாணம் பண்ணினீங்கன்னா கஷ்டப்படணும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு பெண்ணாக எனக்கு தெரியும், நான் பட்ட கஷ்டத்தை என் பெண்ணுக்கு கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை, வேறு வழின்றி தான் நான் செய்தேன் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போது படிப்புக்கு வந்துட்டு சைக்கிள் கொடுப்பாங்க, பெண் கல்விக்கு வந்து சைக்கிள் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து சானிட்டரி நாப்கின் கொடுத்தாங்க, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட சானிட்டரி நாப்கின் சுதந்திர தினம் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து இலவசமாக வந்துட்டு கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் இந்த 10th வரைக்கும் படித்தா வந்துட்டு ஒரு மானிட்டரி இன்சென்டிவ், +2 வரைக்கும் படித்தா வந்துட்டு இந்த இவ்வளோ பணம் கிடைக்கும், அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. இந்த 18 வயசுன்னு இப்போ நிறைவேச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு குறைவாகவே அதிகமாக நடந்துட்டு இருக்கு, அது முதல்ல வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமாம் அவசியம் இருக்கு, ஏன்னா 1978 வந்து 15 வயசு 18 வயசு ஆக்கினாங்க, அதோட நோக்கத்தை நாம் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. ஸோ அதற்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த மாதிரியான எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப தேவைப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து காலையில் உணவும் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அந்த நியூட்ரிஷன் பற்றி நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசும்போது கூட இந்த மாதிரியான மேரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணங்களில் ஒன்று வந்து சத்து பற்றாக்குறை, மால் நியூட்ரிஷன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், மால் நியூட்ரிஷன் இது பண்ண நியூட்ரிஷனை கொடுக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் அபியான் ஸ்கீமை இது பண்ணணும், ஸ்கூல்லேயே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், மதிய உணவுனா காலை உணவு சேர்த்து கொடுக்கணும், அதே மாதிரி 10th வரைக்கும் இல்லாமல் +2 வரைக்கும் கொடுக்கணும், கல்லூரிகளிலேயும் மதிய உணவும் காலை உணவும் கொடுக்கறதுல தவறே கிடையாது. ஆக நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்து இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ பெண்களுக்கு வந்து இலவச கல்வி கொடுக்கணும். இப்போ நிறைய இடத்துல இப்போ வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட், எவ்வளோ நாள் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறது, நான் வேலைக்கு போவேன், இவளை வந்து பத்திரமா இருக்கானாலும் பார்த்துக்கலாம் முடியாது, காலம் கெட்டு போயிருக்கு, எங்கே பார்த்தாலும் செக்ஷுவல் அபியூஸ் இருக்குது, வன்முறைகள் இருக்குது, பாலியல் வன்முறைகள் இருக்கின்றது. மேடம் சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் அது அது இன்ஃபேக்சுவேஷன் அது ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூ, அது இல்லாமல் இது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் பெண்ணுக்கு இருக்கிறதுங்கிறதுனால இருப்பாங்க. இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது, ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்கூலுக்கு போக முடியல, அது கட்ட எனக்கு பணம் இல்லை, ஸோ வந்து ஸ்கூலில் விட்டு நிறுத்துறாங்க ட்ராப் அவுட்டு, வீட்டில் வந்து பாதுகாப்பாக இல்லை, அவங்களுக்கு சரியாக வேலை கிடைக்கல, என்னால் வந்து பார்த்துக்க முடியாது, நான் வேலைக்கு போயிடுறேன், கண்காணிக்க முடியாது, நெருப்பை வயிற்றில் கட்டிட்டு இருக்க முடியாது, அதனால் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஆக இப்போ சைல்டு மேரேஜ் ஸ்கூல் ட்ராப் அவுட்னால வந்துட்டு சைல்டு மேரேஜ் கிடையாது, இப்போ சைல்டு அந்த ஒரு ரிவர்ஸ் இதாக இருக்குது. ஆக பெண்கள் வந்து படிக்க வைக்கணும், அப்போ இலவச கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு மதிய உணவு காலை உணவு எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கலாமே, 33% ரிசர்வேஷன் வந்து பார்லிமெண்ட்டில் கொடுக்கலாம். இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பெண் வந்துட்டு பஞ்சாயத்து தலைவியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொடியேற்ற கூட விடலை. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அது பெண்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆளுமைத்தன்மை வரும், எப்படி ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அரசோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா வெறும் சட்டங்கள் மூலமாகவே எல்லாம் சரி பண்ண, சட்டங்கள் தேவை அது முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை, சட்டங்கள் மூலமாக எல்லாத்தையும் சாதித்திட முடியாதுங்கிறது வந்து நம்மளுடைய அனுபவம் சொல்லுது. ஏன்னா இப்போ 15 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் என்ன பண்ணணும், இன்ஸ்டெட் அரசு அறிவிக்கின்ற இந்த சானிடரி நாப்கின் ஸ்கீம், இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை பீரியட்ஸ் அன்னைக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க நிறைய குழந்தைங்க, ஏன்னா அங்கே டாய்லெட் சரியா இல்லை, நாப்கின் சரியா இல்லைங்கிற மாதிரி. ஆக அதை வந்து கொடுக்குற மாதிரியான திட்டங்கள்னால தான் பெண்களை வந்துட்டு கல்வி கற்க முடியும். நல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரவங்க யாருமே வந்துட்டு காரில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நிறுத்திட்டு 8ஆம் கிளாஸை நிறுத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணுறது கிடையவே கிடையாது. அதனால் யாருன்னா சிங்கிள் பேரண்ட்டு,
வீடோ அந்த மாதிரி வேலை இல்லாதவங்க, முறைசாரா வேலையில் இருக்கிறவங்க, ஏழ்மையில் வறுமையில் இருக்கிறவங்க தான் இதை செய்கிறாங்க என்பதை தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆதிலட்சுமி மேம், அதாவது இப்போது கல்வி பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ கல்வி அறிவின்மை அப்படின்றதுமே வந்து இந்த மாதிரியான குழந்தை திருமணங்களுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. இப்போ பல்வேறு நம்ம தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு கல்வியில் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருந்தாலும் சில மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள்லாம் வந்து கல்வியர்களை பின்தங்கி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் பார்க்கும்பொழுது இன்னமும் அங்கே குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெறுதுன்னு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ வந்து நம்மளுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து கட்டாய அடிப்படை கல்வியை வந்து கட்டாய கல்வியா நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ மேடம் சொல்லும் போது கல்லூரியில கூட நம்ம இலவச கல்வி கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், அவர்களுக்கான உணவை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நாடு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு அதுவும் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்னா வெல்ஃபேர் ஸ்டேட் தான், முக்காவாசி மக்களின் நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான் நம்மளோட ஸ்டேட். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம சரத்துக்கள்லாம் நீங்க போய் கான்ஸ்டியூஷனோட சரத்துக்கள் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும் போது அந்த ஆர்டிகல் சொல்லக்கூடிய விஷயம், அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் இவர்கள் எல்லாரையும் பாதுகாக்க அடிப்படை சட்டத்திலேயே நமக்கு பல்வேறு விஷயங்களை வந்து பொருத்தி தான் இந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பெண் கல்வி அப்படிங்கிறது வந்து நமக்கு, அதாவது நம்ம வந்து பாரதியார் பாரதிதாசன் அவர்களோட கவிதைகளை பார்க்கும் பொழுதே அந்த பெண் கல்விக்கும் பெண் உரிமைக்கும் எவ்வளவு குரல் கொடுத்த இவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு வரை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பெண்ணின் உரிமையை பாதுகாக்க அவர்களோட பாடுபட்டிருக்காங்க. பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் வந்து பெண்ணிற்கான அத்தனை உரிமைகளையும் பேசிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் இந்த உரிமைகள், இந்த கல்வி மேம்பாடு, இந்த பெண்ணின் சுதந்திரம் எல்லாம் வந்து நேற்று சுரைக்கால் மாதிரி வாயளவுல நின்னுடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இன்னைக்கு இன்னொரு கேள்வி அவங்க மேடம் வந்து வச்சிருந்தா அதுக்கும் சேர்த்து நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த 18 வயதுன்னு இப்ப இருக்கக்கூடிய சட்டமே வந்து அதையே வந்து சில இடங்கள்ல வந்து இன்னும் கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதை வந்து நம்ம இப்போ உயர்த்ததை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அதை நம்ம இன்னும் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், இப்ப 21 வயசுங்கிறது எந்தவித பாதுகாப்பும் பெண்ணுக்கு கொடுத்துருங்கிறத நீங்க வந்து எப்படி சொல்ல முடியும்? நானும் அந்த கேள்வியை தான் உங்களுக்கு வச்சேன். எப்படின்னா சட்ட ரீதியா இப்போ 21 வயது வச்சிருக்காங்க இல்ல, 18 தாண்டி வரும்பொழுது அது வந்து பெண்ணுக்கு வந்து தான் திருமணம் செய்யக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய உரிமையோ, தனக்கு ஹானர் கில்லிங்ல இருந்து பாதுகாப்பு தருதோ, இல்ல குழந்தை திருமணத்தை மீண்டும் கொண்டு போய் தள்ளாம இருக்கும், இந்த மாதிரி எந்த விதமான பாதுகாப்பும் பயது அப்படிங்கிறது ஒரு சில மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு தகுதிகளை வளர்த்து கொடுத்தாலும் நம்ம சமூகத்தின் சிந்தனை ஓட்டங்கள் மாற்றம் பெற வேண்டும். இன்னைக்கு வந்து சட்டங்கள் மாறுபடுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சொத்துல, மூதாதையர் சொத்துல சம உரிமைன்னு இருக்காங்க. லிட்டரலா ஒரு லாயரா நம்ம பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து ரிலீஸ் டீடு வந்து கேட்கக்கூடிய தன்னுடைய சகோதரிகள் கிட்ட இருந்து, நான் உனக்கு ஏதாவது கொடுத்துட்றேன், உங்களுக்கு மாமன் சீரை செய்யறதுக்கு நான் வந்துடுறேன், எனக்கு இந்த கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய சமூகம் தான் இருக்கு. இந்த கட்டமைப்பு எப்படின்னா சட்டம் மாறுபடலாம், சமூகத்தின் சிந்தனை, அந்த எண்ண அலைகள், இந்த சமூக கட்டமைப்பு மாறுபடும் பொழுதுதான் உண்மையான சட்டம் கொடுக்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கு வரும். இப்ப நீங்க திருமண வயதை உயர்த்தலாம், சம உரிமை நீங்க கொடுக்கலாம், எங்களுக்கு கல்வி உரிமையை கொடுக்கலாம், எல்லாத்தையும் நீங்க வந்து ஏற்ற அளவுல எங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த சமூகத்தின் என்ன அலைகள் எப்படி மாற்றம் பெறும்? அந்த மாற்றம் பெற வேண்டும். இன்னைக்கு வந்து எதிர்கால இன்னைக்கு இப்ப வந்து பேசிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவரும் ஆதிலட்சுமியும் ஏதோ ஒரு கட்டமைப்பை உடைத்து கொண்டு வந்த பெண்கள், அதை நாங்களா வந்தோமோ இல்ல எங்களோட முதல் தலைமுறை எங்களுக்கு அந்த வழியை வகுத்து கொடுத்ததோ, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்தாங்களோ, ஏதோ ஒரு கட்டமைப்பை உடைத்து கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அவங்க பேசும்போது கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன்ஸ் பத்தி அழகா எடுத்துரைச்சாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பாலிசி டிசிஷன்ஸ், அதனால வரக்கூடிய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாமே பெண் கல்வியை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னதான் சொன்னாலும் இப்ப ஒரு வீட்டுல ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரு ரெட்டை குழந்தையா பிறந்திருக்கு. இப்ப 12வது அந்த பெண் குழந்தை அதிக மார்க் எடுத்தாலும் இந்த பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக ஒரு குழந்தை தானே, நமக்கு ஒரு ஆண் குழந்தைய படிக்க வச்சா நாளைக்கு சம்பாரிச்சு போடும். கண்டிப்பா புரியுது, கருத்து புரியுது மேடம். வந்து நிவர்த்தி செய்வதற்காக தான் நம்மளுக்கு கண்டிப்பா கண்டிப்பா சட்டம் வந்து கருத்து புரியுது. அதாவது கல்வி உரிமை எல்லாமே கொடுக்கறாங்க. இப்ப வந்து உங்களுடைய இறுதி கருத்தாவும் நீங்க சொல்லி நீங்க நிறைவு பெறலாம். அதாவது இப்போ வந்து இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது, பரிந்துரைகள் எதை நோக்கி இருக்கும்? உங்களுடைய இறுதி கருத்தை நீங்க பதிவு செஞ்சு நீங்க விடைபெறலாம் மேடம். கண்டிப்பா பெண்களுக்கான உரிமை, குழந்தைகளுக்கான உரிமை எந்த ரூபத்துல, அது சட்டமாக இருந்தாலும் சரி, அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, எது வந்து குழு அமைத்து நல்லபடியா ஒரு விஷயம் வந்தால் அதை நாங்க கண்டிப்பா ஒரு பெண்ணாகவும், பெண் வழக்கறிஞராகவும், பெண் அமைப்பில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு நபராகவும் அது கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த குழு அமைத்து நான் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அலைசை ஆராய்த்து கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்து, அது பெண்ணின் வளர்ச்சிக்காக, இந்த நாட்டின் பெண்களின் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி மேம். கண்டிப்பா, வணக்கம். வணக்கம்.
சொல்லுங்க மேம், தொடர்ந்து நீங்க பேசி. இப்ப ஆக்சுவலா வந்துட்டு சட்ட ரீதியா வந்து பெண்ணுடைய திருமண வயது வந்து 18 இருந்தாலும் இந்தியால வந்துட்டு ஆவரேஜ் சராசரி திருமண வயது வந்து 22.1 இருக்கின்றது. அதை நம்ம பார்க்க சராசரி அப்ப பார்க்கும்பொழுது சில இடத்துல அதிகமாக இருக்குது. பிற பாத்தீங்கன்னா வந்து கேரளால எல்லாம் அதிகமா இருக்கு, ராஜஸ்தான் சில இடங்கள் அதிகமா இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு மாவட்டத்துல வந்து வறுமை ஏழ்மை இல்ல பெண் கல்வி இல்லாததுனால வந்துட்டு குறைவாக இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்ப அப்படி இருந்தா தான் சரியா வரும். இப்ப சாதாரணமா கேரளால பாத்தீங்கன்னா சராசரி ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டை விட பெண் கல்வி விதத்தை விட கேரளால வந்து ரொம்ப அதிகம். அங்க பாத்தீங்கன்னா அங்க மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் என்கின்ற குறைவு, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் குறைவு. ஸோ பெண்களும் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லேட்டா குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆக பெண் கல்விக்கு இது ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. நீங்க ஒன்றும் சொல்லவே வேணாம், இப்ப இருக்க சட்டம் 18 ஆனாங்க, யாருமே போய் 18 வந்து 19 ஆன உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்ம படிக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நமக்கு ஒரு கேரியர் இருக்குன்னு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களும் பல துறைகளில் முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்கின்றது. ஸோ அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆதிலட்சுமி பேசும்போது அந்த பாலியல் உணர் ஈர்ப்புணர்வு இன்ஃபாக்சுவேஷன் பற்றி சொன்னாங்க. ஸோ அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும்னா கல்வியில் வந்து பாலியல் கல்வி தேவைப்படுகின்றது. ஸோ அந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஸோ அடுத்தபடியாக இப்போ இந்த சட்டம் வந்துனா என்ன ஆகும் அப்படின்ற அந்த இஷ்யூஸும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ கம்பல்சரியாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண சொல்லும் பொழுது, இப்போ 18 எனக்கு வந்து சாப்பாடு போட முடியல, ஒரு தனி நபராக ஒரு தாயாக இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த கல்யாணத்தை வந்து ஒரு இல்லீகல் மேரேஜாவோ இல்லை ஒரு இல்லி அவங்க அதில் ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சட்டத்தை ஒருவேளை 21 வந்து தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மாவால் 21 வரைக்கும் அந்த குழந்தைய வச்சுக்க முடியல, தன் பெண்ணை வச்சுக்க முடியலன்னு ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து இல்லீகல் மேரேஜ் ஆகிடும். அவங்க ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த குழந்தை வந்து இல்லீகல் பிரெக்னன்சி ஆகிடும். இது மாதிரியான வேண்டாத சட்டச்சிக்கல்களாக வரும். இல்லை ஒரு சில சட்டச்சிக்கல்களுக்காக மெயினாக அந்த எம்எம்ஆர் ரேட்டை குறைக்கணும், ஒரு சில இல்லை பல முக்கியமான விஷயங்கள் இருக்கும் பொழுது கட்டாயமாக இதை வச்சு அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து எதனால் பிரச்சனை வருது அதை அட்ரஸ் பண்ணுங்கள். நியூட்ரிஷன் ப்ராப்ளம்னா சாப்பாடு கொடுங்க, மதிய உணவு கொடுங்க, காலை உணவு கொடுங்க, கல்வி பிரச்சனைனா கல்வி இலவசமாக கொடுங்க, கொடுங்க பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கொடுங்க. இப்போ பஞ்சாயத்து தலைவி வந்துட்டு நேஷனல் ஃப்ளாகை கூட ஏற்ற முடியலன்னா அதை விட அவமானம் என்ன? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்வையற்ற ஒரு பெண் வந்து ஐஏஎஸ்ஸாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர் வச்சு தான் நான் வந்து படித்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இலவச கல்வி கட்டாயமாக, இலவச உணவு கட்டாயமான, வேலை வாய்ப்பு அது என்ஷோர்ட் ஒரு 50% வந்து வேலையில் வந்து வேலை கொடுக்கலாமே, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமே, பார்லிமெண்ட்டில் கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு ஆளுமை திறமை வளர்க்கணும், அவங்களை அரசியல் பொறுப்பு கொடுக்கணும், அதனால் அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வரும். அவங்களே நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் வந்து இலவசமாக கல்வி இருக்கும்போது நான் படிப்பேன், என்ன போய் நான் உனக்கு 19 ஆயிடுச்சு இல்லை 21 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ பெண் கல்வி ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. அவங்களுக்கான அரசியல் பொருளாதார பொறுப்பு, சமூக பொருளாதார பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மருத்துவராக நீங்கள் வந்து இப்போ இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு ஆராய்ச்சி அல்லது அதனுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கும், அது வந்து அறிக்கையானது எப்படி இருக்கணும், உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும்? இப்போ என்ன எப்படி இருக்கணும்னு வேணா நான் சொல்லுவேன். என்ன விஷயம்னா ஏற்கனவே நம்ம 18 இது பண்ணோம், 18 ஏற்றினோம், ஏற்றி நம்ம என்ன ஏற்றி பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு சைல்டு அபியூஸாக இருக்கட்டும், டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வறுமை, வேலையின்மை, பொருளாதார பிரச்சனைகள் அதுதான் அதிகமாக இருக்குது. ஆக என்ன பிரச்சனையோ அதோடைய ரூட் காஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி அதை உள்ளவர்கள் வல்லுநர்கள் இதில் இருக்காங்க கட்டாயமாக எல்லாத்தையுமே கட்டாயமாக. ஆமாம் அதுதான், ஏன்னா எல்லா எக்ஸ்பர்ட்டையும் போட்டதையோடைய முக்கியத்துவமே அதுதான். அப்புறம் இந்த ஹெல்த் ஆக்டிவிஸ்ட்டு அப்புறம் விமன் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்லுவாங்க. இது வந்து எந்த விதத்தில் வந்து பெண்ணுக்கு பயனாக இருக்கும், பெண்ணுக்கு பயனாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட வந்து இந்த சட்டத்தினால பெண்ணுக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு விளைவு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கும். இன்னொரு சட்டம் நம்ம நாங்கள் ஏற்கனவே இருப்போம், இப்போ ஒரு வரதட்சணை பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. எளிமையாக தான் திருமணம் நடத்தணும் சட்டம் போடலாம், பதிவு திருமணம் மட்டும்தான் பண்ணுங்கன்னு சட்டம் போடலாம். பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான செலவு ரொம்ப முக்கியமான செலவாக இருக்கிறோம். ஒரு அப்பா வந்துட்டு பெண் தன்னுடைய மகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், அவர் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சது மொத்தமே வந்து ஒரு பெண்ணோட ஒரு திருமணத்தோட ஒரு நாளுக்காக சடங்குக்காகவே செலவு செய்வதாக இருக்கின்றது. அதையெல்லாம் நம்ம வந்து எளிமையாக தான் திருமணம் பண்ணணும், பதிவு திருமணம் மட்டும்தான் செய்ய வேண்டும் சொல்லலாம். இப்போ சுமங்கலி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, பார்த்தீங்கன்னா அந்த தாலிக்காக ஒரு 3-4 ஒரு இடத்துல போயிட்டு ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்யும்போது அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இதுவாக இருக்குது. ஒரு கல்யாணம் பெண்ணுன்னா ஒரு கல்யாணம் நடத்தே ஆகணும், அந்த கல்யாணம் வந்து விமர்சனையாக நடந்ததாக ஆகணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும், அந்த செலவு பண்ணுங்க மட்டும் பணம் இல்லை, அது சம்பாதிச்சு தான் ஆகணும், அது சம்பாதிப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் 3 நான் ஒரு தட்டை போய் நான் இருப்பேன்னு சொல்லும்போது எவ்வளோ மோசமான விளைவாக இருக்கின்றது. எளிமையான திருமணம், ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் தான் பண்ணணும், அந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும். வந்து அதோட இந்த நிலைகளை முன்னேற்றணும்னால தான் ஒரு ஒருத்தையும் முதல்லே அவங்க வந்து பிளான் பண்ணி போஷன் அபியான் வந்து நல்ல ஸ்கீம், அது ஒரு வாரம் கொண்டாடுறாங்க, தாய்ப்பால் வாரம் சொல்லிட்டு அது ஒரு வாரம் கொண்டாடுறாங்க. ஸோ இப்படி ஒரு படிப்படியாக அதோடைய அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிட்டு தான் இப்போ இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த சானிட்டரி நாப்கின் 1 ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீம், ஏன்னா வந்து அது வந்து என்கரேஜ் பண்ண அவங்கள, அதே நேரம் ரீப்ரொடக்டிவ் அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இது வேற விதமான நோய்கள்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு, இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனையை வந்துட்டு தீர்த்துட்டா
ஆட்டோமேட்டிக்கா இவங்களே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணுவதா சரியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம அந்த முதல்ல அவங்க கொண்டு வரும்போது சட்டம் கொண்டு வரும் சாரதா சட்டம் வரும்பொழுது அந்த 14-18 வைக்கணும், அதில் என்ன கிரைடீரியாஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இதனால நம்ம வந்து இது மாதிரி மாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க, அதை அதோட இப்போ நம்ம ஒப்பிட முடியுமா அப்படின்னு தான் இல்லை. அப்போ வந்துட்டு அப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ நம்ம 1978 அந்த டைமில் வந்துட்டு பெண் கல்வி எல்லாம் ஸ்கூலே எஜுகேஷனே வந்து கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெண் கல்வி அதிகமாக இருக்குது. நமக்கே நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படி இல்லை, 3-4 இருக்கு. 3 நடந்ததை விட அந்த சர்வேல இருந்ததை விட இப்போ வந்து நமக்கு வந்து டீனேஜ் பிரெக்னன்சி டீனேஜ் மேரேஜ் குறைஞ்சிருக்கு, பாதிக்கு பாதியாக கூட குறைஞ்சிருக்கு. கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இல்லை, அதை விட இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இந்த 18 சட்டமே பலன் அளித்திருக்கிறது, ஓரளவு பலன் அளித்திருக்கிறது, முழுமையான நோக்கத்தை இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிற அதே காலகட்டத்தில் பலன் அளிச்சிருக்கானா, பலன் அளிச்சிருக்கு. டீனேஜ் பிரெக்னன்சி குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி டீனேஜ் மேரேஜஸும் குறைஞ்சிருக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு இப்போ நம்ம வந்து 18 வந்து 21 கிட்டே 21 நம்ம அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியல, 21-24 ஆக்கிட்டே போக முடியாது. ஸோ நம்ம வந்து இறுதி நம்ம என்ன நினைக்கிறோம், எதன் காரணமாக குழந்தை திருமணம் நடக்கிறது, எதன் காரணமாக இள வயது திருமணம் நடக்கிறது, எதன் காரணமாக இளம் வயதில் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்களோ என்று அந்த பிரச்சனையை ஆராய வேண்டும். ஸோ பெண்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பொருளாதார பாதுகாப்பு மட்டுமே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதா கருத்து. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு உதாரணங்கள். தமிழ்நாடு ஒரு உதாரணம், இதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். கண்டிப்பாக மேம், இப்பொழுது குழு அமைக்கப்பட்ட குழுவோட அறிக்கை எப்படி இருக்குது, அது சம்மந்தமாக என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் வந்து தங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.